பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை இனி உரை செய்திகளாக பார்க்கலாம். திருவரம்பூர் அருகே பழம் லோடு ஏற்றி வைத்த லாரி கவில் விபத்துக்குள்ளானதில் டிரைவர் காயத்துடன் உயிர் தப்பினார். இன்று அதிகாலை ஓசூரிலிருந்து பட்டுக்கோட்டைக்கு பழங்களை ஏற்றி வைத்த லாரி கணேசா ரவுண்டாவனாவில் வந்த போது லாரி டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. லாரியை டிரைவர் ஓட்டி வந்த டிரைவர் சரவணன் காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். இவரை மீட்டு சிகிச்சைக்காக துவாக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த விபத்தில் திருச்சி தந்தை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனிடையே தொடர் விபத்துகளுக்கு காரணமாக உள்ள கணேசன் ரவுண்டானாவின் அளவை குறைக்க பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் ஷொலிங்கர் அருகே சீரான குடிநீர் வழங்காததை கண்டித்தும் முறையான குடிநீர் வழங்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாண்டிநல்லூர் ஊராட்சிக்குட்பட்ட காமதேனு நகர், ராஜலட்சுமி நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த ஒரு ஆண்டு காலமாக முறையான குடிநீர் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து மக்கள் பாண்டியநல்லூர் ஊராட்சி நிர்வாகத்திடம் சோளிங்கர் ஒன்றிய அலுவலகத்திலும் பல முறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது மக்களின் குற்றச்சாட்டாகும். விண்வெளி தொழில்நுட்பம் குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபடும் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் ஆய்வுக் கட்டுரைகள் தயாரிக்கும் வகையில் இருதரப்பும் வழிகாட்டியாக செயல்படும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்துடன் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகம் ஆய்வு மாணவர்களுக்காக கருவளர்ச்சி மையம் திறப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தேசிய தொழில்நுட்ப கழக அரங்கில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இஸ்ரோ தலைவர் சிவன் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் 25 கிலோ கஞ்சா சிக்கியுள்ளது. ரயில்வே போலீசாருக்கு வந்த ரகசிய தகவலை தொடர்ந்து 8 மணி நேரம் தொடர்ந்து சோதனை நடத்தினர். இதில் நடைமேடையில் கேட்பாரற்று கிடந்த 2 மூட்டைகளில் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு ₹12,50,000 வரை இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றிய போதைப் பொருட்கள் எந்த கடத்தப்பட இருந்தது என்பது குறித்து தமிழக நுண்ணறிவு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் உரிய அனுமதியின்றி செயல்படும் 49 பள்ளிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் பெரும்பாலான பள்ளிகள் தங்கள் அங்கீகாரத்தை புதுப்பித்துக் கொண்ட சூழலில் 19 நர்சரி பிரைமரி பள்ளிகள் உட்பட 49 பள்ளிகள் தங்கள் அங்கீகாரத்தை புதுப்பிக்காமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அப்பள்ளிகளுக்கு விளக்கம் கேட்டு மாவட்ட முதன்மை கல்வித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்ப முதன்மை கல்வி அலுவலர் முருகன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த நோட்டீஸிற்கும் உரிய விளக்கம் அளிக்காத பள்ளிகளை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி மகா பிரத்யாங்கர காளியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டியும் மழை வேண்டியும் தொடர்ந்து 24 மணி நேர பூஜைகள் நடைபெற்றது. 1008 லிட்டர் பால், தயிர், மஞ்சள், குங்குமம், சந்தனம், பழம், எண்ணெய் உள்ளிட்ட 54 வகையான பொருட்களை கொண்டு பிரம்மாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் பக்தர்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. கோவையில் வீட்டு மனைகளாக மாற்ற 2,50,000 ரூபாய் பெற்ற மாநகராட்சி அலுவலர் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவை RS புரம் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் சோமசுந்தரம் புதிதாக வாங்க நிலத்தை வீட்டு மனைகளாக மாற்ற அனுமதி கோரி கோவை மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். இதற்கு உதவி நகரமைப்பு அலுவலர் சரவணன் 6 லட்ச ரூபாய் லஞ்சம் கேட்டதை அடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் சோமசுந்தரம் புகார் அளித்தார். இந்நிலையில் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை மாநகராட்சி அதிகாரி சரவணன் வாங்கும் போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். மேலும் சரவணனுக்கு உதவியாக இருந்த ஆனந்தகுமார் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர்.